ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும். வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃபலூடா செய்ய போகிறோம். இந்த சம்மர் சீசனில் ஃபலூடா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஒரு சில்லுன்னு இருக்க ஐட்டம். அது ஃப்ரூட்ஸ் போட்டு செய்வாங்க. நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி கடல் பாசி, ஜவ்வரிசி, அப்புறம் வந்து சப்ஸா விதை இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான முறையில் சூப்பராக செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து ஐஸ்கிரீம், ஹோம்மேடு வெண்ணிலா ஐஸ்கிரீம் நாங்கள் செஞ்சு வச்சது, அதையுமே நாங்கள் போட்டிருக்கோம். அதை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்பில். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இது வந்து திராட்சை ஒரு 10, அதே சமயம் பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா இருந்தாலும் பிஸ்தா நீங்கள் போட்டு நச்சு வச்சுக்கோங்க. இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி நான் அளவு வந்து போடும்போது பாருங்கள். இது சப்ஸா விதை. இது வந்து ஜவ்வரிசி வந்து நம்ம அவுச்சி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இது கடல் பாசியை வந்துட்டு கலர் கொடுத்து இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் இதே சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி செஞ்சு குட்டி குட்டி பீசஸை நறுக்கி வச்சுருக்கேன். இது ரோஸ் மில்க் எசன்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கோங்க. முதல்ல வந்துட்டு ஃபலூடாக்கு நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பால், இது காய்ச்சி ஆற வச்ச பால், நல்ல பால், கெட்டியாக இருந்தால் டேஸ்ட்டு கொடுக்கும். தண்ணி இல்லாமல் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கடல் பாசி வந்து நான் கலர் கொடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது சப்ஸா விதை. சப்ஸா விதையும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து டுட்டி ஃப்ரூட்டி ஒரு டீஸ்பூன். ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சம்மரில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா குழு குழுன்னு சில்லுன்னு இருக்கும். இப்போ ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லா 2 பவுல் ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெளியில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத விட வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சுவையாக இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது திராட்சை, அப்புறம் பிஸ்தா, பாதாம் இருந்தால் நான் வந்து இது பண்ணியிருக்கேன், நச்சு இதில் போட்டிருக்கேன். ஃபைனலாக ரோஸ் மில்க்கை டச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. நமக்கு சூப்பரான ஹோம்மேட் ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வீட்லேயே செஞ்சது. நீங்களும் வந்துட்டு இதுக்கு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்லாம் போனால் இது ரொம்ப காஸ்ட்லியான இருக்கும். வீட்லேயே நம்ம செஞ்சால் ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சுவை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு இந்த சம்மரில் கொடுங்க. இப்போ கூட நோன்பு வருது. ஸோ அதுக்கு கூட செஞ்சால் இது வந்து ஸ்டமக்குக்கு ரொம்ப நல்லது. அல்சருக்கு உண்டான எல்லா மருந்துவுமே நம்ம சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சாப்பிட்டா வேக்காலம் வரவும் வராது. ஸோ நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம போட்டு இன்னொரு கிளாஸ் நான் செய்கிறேன். ஜவ்வரிசி வந்து போட்டால் பார்த்தீங்களா, அதுவும் ஆட் பண்ணிக்கங்க. ஜவ்வரிசி நாங்கள் அவுச்சு வச்சுருந்தோம், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து டுட்டி ஃப்ரூட்டி ரோஸ் மில்க் வச்சிருந்த எல்லா எசன்ஸையும் போட்டுக்கோங்க. நம்ம ஹோம்மேட் ஃபலூடா, நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. நம்ம குறைஞ்ச அமௌண்ட்டில் நம்மளே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.